வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிறைய அன்பர்கள் ஐயா தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த வாரம் வந்துள்ள அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கங்க. உங்களுடைய பேருங்கம்மா? என் பேர் தெய்வசேனாங்க. சரிங்கம்மா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா? கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. சரிங்கம்மா, நான் உங்களை வந்து நிறைய பூஜைகள் எல்லாம் பார்த்துருக்கேங்கம்மா. அப்போ வந்து நீங்கள் நிறைய தொண்டர்கள் புக்கு ஞானத்திருவடியெலாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இங்கே ஓமாரக்குடியிலுக்கு நீங்கள் எவ்வளோ வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? ஒரு 13 வருஷமாக வந்துட்டு இருக்கேங்க. சரிங்கம்மா, இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் தெரியுது? எனக்கு கேட்கணும். நான் ஐயா இந்த உயிர் கொடுத்துருக்காங்கன்னா ஐயா போட்ட பிச்சு தான் இந்த உயிர். இன்றைக்கி தலைமண்டை பிரச்சனை, வேறு எங்காவது பிரச்சனை இருந்தால் கூட ஹாஸ்பிட்டலில் போயிடுது. தலைமண்டையில் பிரச்சனை. இந்த 5 வாரம் தொடர்ந்து வந்த ஐயாவை பார்க்க, 5வது வாரம் தான் தலைமையில் ஐயா அப்படியே கை வச்சு அந்த அப்படியே அந்த தலைமண்டையில் இருக்கிற பிரச்சனை கை வச்சு 7 நாளைக்குள்ளே அந்த பிரச்சனை தீர்த்துட்டாரு. தீர்த்த பிறகு ரொம்ப அற்புதமாக நல்லாயிருக்கு. அப்புறமே ஐயா கிட்டே தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுங்க ஐயா அப்படி கேட்டிருந்தேன். அப்போ உடனே ஐயா தொண்டு கொடுத்தாரு, செய்ய சொல்லி, சேவை செய்ய சொல்லி இப்போ தொண்டு புக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன் கண்ணு. சரிங்கம்மா, நீங்கள் இங்கே முதல் முதலாக வந்திருப்பீங்க இல்லைங்களா? அப்போ வந்து உங்களுக்கு இங்கே குடியில் பார்க்குறப்பையோ இல்லை ஓங்கார குடியில் ஆசனை பார்க்குறப்பையோ என்ன தோணுச்சுங்க? நான் முதல் ஒரு தாய் வீட்டுக்கு வந்து போகிற ஒரு சுகம். தாய் வீட்டுக்கு போனாலும் தண்ணி மொண்டோ டீ வைக்க கூட ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும். ஒரு தாய் வீட்டுக்கு வந்து ஒரு சுகம், ஐயா மடியில் படுத்து ஒரு ஆனந்தம் மாதிரி, தாய் விட அப்படி ஒரு அற்புதமான ஒரு அன்பு பாசம். அன்பர்கள் தொண்டர்கள் எல்லாம் கவனிச்சுக்குது. அது எப்படியாப்பட்ட நோய் நொடி இருந்தாலும் தீந்துடும். ஐயாவோட அன்புள்ள அந்த தாய் உள்ளம் என்னை அரவணைச்சு என்னை காப்பாற்றி இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா ஐயா ஆசையில் தாம்மா. இந்த உயிரே ஐயா போட்ட பிச்சை தாம்மா. நீ இந்த லோகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி ஓங்காரக்குடியில் மாதிரி எதுவுமே வரவே வராது. இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் எத்தனையோ மக்கள் பார்ப்பாங்க. எல்லா இடத்துக்கு போனாலும் முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும், பணம் கட்டுங்க, இது கொடுங்க அது கொடுங்க கேட்பாங்க. இங்கே எதுவுமே இல்லை. வந்த உடனே வாங்க, முதல் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டு அப்புறமேல ஐயாவை பார்க்கலான்னு வாங்க. ஐயாவும் சொல்கிறது நீங்கள் முதல் போய் சாப்பிட்டு வாங்க, வகுத்துக்கு முதல் நிரப்பிட்டு அப்போ தான் ஐயா வந்து ஐயாவே பார்க்குறோம். பார்த்தோம்னா ஐயா அந்த தாயுள்ள கருணை, எல்லாருடைய கஷ்டத்தையும் எல்லாம் யாரும் எல்லாத்தையும் தீர்த்த வைக்கிறாரு. ஆனால் யாருமே இந்த மண்ணை மெதித்து ஐயாவோட ஆசை பெற்று யாருமே கெட்டு போனதில் இந்த சரித்திரமே இல்லைங்கம்மா. ஐயானா நான் கடவுள், மரணத்தை வென்ற பெரிய மகான், முருகப்பெருமனே சாட்சியாக அவர் தான் வந்திருக்காரு. ஆனால் இந்த லோகத்தில் இந்த மனித பிறவிக்கு ஐயா நம்மெல்லாம் பார்க்க சொல்லி அவ திருவடிக்கு நம்ம தொண்டு செய்ய கொடுத்துருக்காரு பாருங்க. அது பெரிய ஐயா கொடுத்த வாய்ப்பு தான்மா, பெரிய ஒரு புண்ணியமும் உண்டு. சரிங்கம்மா, உங்கள் உயிரே வந்து ஐயாவை தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கம்மா. இதுக்கப்புறம் ஐயா தொண்டுகள் நிறைய செய்ய சொன்னாங்க, நானும் செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கம்மா. இந்த தொண்டுகள்லாம் செய்கிறப்போ ஒரு மக்கள்கிட்டையும் நம்ம ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் ஓங்காரக்குடியில் பற்றியும் விளக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குங்கம்மா? எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியுதும்மா, ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேன்றாங்க. எல்லா வீப்பும் ஐயோ படிச்சிருக்கமா, நான் பார்த்துருக்கேம்மா, ஆனால் நான் வரணும்னு ஏங்குறேன், ஆனால் முடிய மாட்டேங்குதே அப்படின்ட்டு அன்னதானத்துக்கு அவங்களே பணம் தருவாங்க. இப்போ ஐயா கிட்ட கொடுத்து எனக்கு ஆசி வாங்கிட்டு வாமான்னு சொல்லுவாங்க. அவங்களும் வர சூழ்நிலை சீக்கிரம் அத்தனை மக்களும் வந்து சேரணும் அனு ஐயா கிட்ட நான் வேண்டிக்கிறேன். சரிங்கம்மா, இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் அதாவது ஐயா வந்து உயிரே காப்பாற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கம்மா. நீங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட உங்கள் சுற்றி இருக்கவங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்டே நிறைய பேர்த்துட்ட சொல்லியிருப்பீங்க இல்லையா உங்களோட? ஆமாம், சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கம்மா? அவங்களாம்மா, உனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நீ போயிருக்கிற, எங்களுக்கு ஒன்று அந்த குடும்ப சூழ்நிலைட்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டுட்டு இருக்காங்க. சரிங்கம்மா, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா? இந்த பார்த்துட்டு இருக்க மக்களுக்குங்களா, அத்தனை மக்களும் வேறு இடத்துக்கு போகாமல் போய் அந்த பாலும் குடியில் உள்ளாமல் விழாமல் கண்டிப்பாக ஐயாவை ஐயா அந்த மண்ணை மெதித்து ஓங்காரக்குடியில் மண்ணை மெதிச்சுட்டு ஐயா கிட்ட வந்து ஆசு பெற்றாவேம்மா, அது ரொம்ப ரொம்ப பெரிய நமக்கு ஒரு புண்ணியம் பாகியம். ஐயா கொடுத்த எத்தனை மக்களுக்கு நமக்கு கொடுத்த ஒரு பிச்சை தான். அத்தனை மக்களும் இந்த ஓங்காரக்குடியில் தேடி வரணும், எல்லோரும் ஐயா கிட்ட ஆசி வாங்கணும், எல்லோரும் எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணுமா, அசைவம் சாப்பிடாமல் சைவத்தை கடைப்பிடிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா, நம்ம ஓங்காரக்குடியில் சார்பாக நிறைய நாடு முழுக்கதும் வந்து நிறைய அன்பர்கள் அன்னதானமும் அருட்கஞ்சி தானமும் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நீங்கள் கிட்டத்தட்ட 13 வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க, அதோட மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் விலகி சொல்லுங்க. அதை பற்றிமா, நம்ம மூலிகை கஞ்சி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது அந்த சாப்பிட்ட உடனே உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. வகுத்தில் எது ஒரு கட்டி இருந்தாலும் எது இருந்தாலும் அப்படியே கரைஞ்சிட்டு வந்தது, நோய் நொடி வராது, சுகர் பிபி எதுவுமே வராது, நல்லாயிருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா பசி எடுக்கும், உடனே ஏப்பம் வரும், மருந்து ஊசி போட்டால் கூட கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் இது குடித்து உடனே ஒரு செகண்ட்லேயும் நல்லா ஏப்பம் வருது, நல்ல உடம்பு ஆரோக்கியமாக நல்லா இருக்குங்க. அருட்கஞ்சி ஐயாவுடைய மருந்து.
இந்த அன்னதானங்கள் பண்ணுறனால அன்னதானம் பண்ணுறவங்களுக்கும் அதை சாப்பிட்றவங்களுக்கும் என்னென்ன நன்மைகள்னு சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு அம்மா நிறைய பேருக்கு நல்லா இருக்கும்மா. கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் குடிலுக்கே வரல என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அம்மா நீ ஐயா பற்றி என்கிட்ட சொன்னேன், ஆனால் நிச்சயமே பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுமா, வரதா முடியலமாட்டு ஆதங்கப்படுறாங்க. ஒருத்தர் பையன் இல்லைன்னு சொல்லிட்டு பொள்ளாச்சிக்கு போயிருந்த தொண்டு செய்ய ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் கொடுத்துட்டு இருந்தேன். கொடுத்துட்டு இருந்தது அம்மா என் தலைப்பிரவசம் எங்களுக்கு பையன்தான் வேணும்னு வேண்டிக்கிட்டாங்க. நான் சொன்னேன் ஐயா புக்கு கொடுத்தேன், ஐயா வேண்டிக்கோங்க நிச்சயமாக நடக்கும், அது ஐயாவோட ஆசை தான் அப்படின்னு சொன்னேன். மறாவது வாரம் போனேன், கரெக்டாக அதே மாதிரி சுகப்பிரவசம் நல்ல ஆண் குழந்தையே பிறந்திருக்கு. அவங்க தேடிட்டு வந்து எங்கிட்ட சொல்லிட்டு ஐயா பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அவங்களும் வர முடியாத ஏக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஏங்கிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா, இது வரைக்கும் உங்களோட அனுபவத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஓம் அகத்தி சாயினம, ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாயினம, ஓம் முருகா. இவ்வுலக மக்களுக்கந்தான் நேம் சப்தானன்ட்டு ஓங்காரக்குடியில் திருச்சி துறையூர் அகத்திய சன்மார்க் சங்கம் உந்தி திருச்சியில் பக்கனை தண்டனை உலக டிவி அரங்கர் டிவி சூசி அவள் அந்தருணம் ஓங்காரக்குடியில் திரு அரங்கமகா தேசிக சாமிகள் வாழ்னு வச்சு சூசித்திரன்ட்டு சேனை மச்சிட்டு தான் நடிச்சுணும். இ மண்ணு தொக்கித்தேனே ஒகுரு சோட போயினோலோ சேனை இது மாதிரி ஐந்து சரித்திரமே லேது கிட ஒரு தள்ளின்ட்டுக்கு போய் வச்ச சுகம் தற்குன்னு அது எட்லா நோய் இது எட்ல நொப்பு எது உண்டேனா பாக ஐப்போன்னு என்னோ குடி கோபுரம் அந்தரு போயுன்று அது இக்கட வச்சு போய் பலன் தனிதான் என்னை கோபுரம் சூசித்தானே இக்கடுக்கு ஓங்கார குடியிலுக்குன்னு ஈடு ஆகுது. அந்தரு சூசி அவர் அந்தரு தயவு செய்து கண்டிப்பாக ஓங்கார குடியிலுக்கு அந்தரு ராண்டா ஐயா நீ சூடண்டா ஆசித்தியண்டா மீ கஷ்டம் மீ குடும்பம் உண்டே அன்னி கஷ்டம் அன்னி தீரிப்போத்துந்தி கண்டிப்பாக மனு பதிக்குனியே மன ஆக்காலத்தை தேவன் சூசிந்தில அது ஈ காலண்ட ஈ லோக்காண்டில் திருச்சி துறையூர் அகத்திய சன்மார் சங்கம் ஓங்காரக்குடியில் அரங்கமகா தேசிக சாமிகள் உண்டார் உசுர்த்தோ வாழ் அரங்கா பெருமான் முருகனும் வாழே அரங்கரும் வாழே வச்சு சூடண்டா மீ கஷ்டம் வந்தால் கண்டிப்பாக தீரிப்போத்துந்தி மீ கஷ்டம் கண்டிப்பாக தீர்ப்பு வந்து குடும்பத்தோடு வச்சு சூடண்டா அது எட்லாம் நோய் நொடி உண்ணி சூடண்டா ஐயானை சூசித்திரன்ட்டேனே மீதி பாதி இது போடுத்தாய் இக்குண்டே பிரசாதம் போன் சேஸ்திரின்னு பெட்டுக்கொண்டா அது உண்டே நொப்பி அந்த கூட பாகைப்போத்துந்தி கண்டிப்பாக மீ சூசினோடு அந்தருணம் இது எக்கடோ ஏமோ சரி ஏமோ சொப்தாரு அரங்கர் டிவியில் அனுசி மீரு காசு கோ சேஸ்தாரனுசி மீரு ஒக்குரு ஏம் தலிச்சிருவதண்டா ஒகு தடம் வச்சு சூடண்டா மீரு என்னோ குடி கோபுரம் உலகமே சுட்டின்று காசி ராமேஸ்வரம் அன்னி போயின்று அத்தே ஓங்காரக்குடியில் ஈடுமான் தமிழ்நாட்டில் தான் உந்தி கண்டிப்பாக ஒகு முறை அந்தரும் வச்சு சூடண்டா மீக்கும் மச்சுதி அன்னினும் இது வேறு குடிக்கு வந்தால் இது ஈக்குவல் அவனே கண்டிப்பாக ஒகு முறை வச்சு ஐயானே சூடண்டா அரங்கமகா தேசிக சாமி ஒரு தாய் உள்ளம் எட்ல வந்து அது மாதிரி அரவணைச்சி மண் கஷ்டனத்த போக்கி அந்த இதுக்கே சூசுக்குண்டாரு ஒரு தள்ளின்ட்டுக்கு போத்தேன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீள் கொண்டாச்சு முடிச்சு வச்சுக்கி இக்கட வஸ்தானே அன்னி கோங்காரக்குடியில் அன்பர்கள் தொண்டர்கள் அந்தருணம் வச்சு ஃபஸ்ட்டு ராண்டமாக போன் செஸ்துரு தொண்ணு போய் வாழ் கடுப்பின்ட்டு போஜனம் ஏசி அவத்துல ஐயான சூசைக்கு தொண்ணு பார்த்தாரு ஐயான சூசைக்கந்தா கட்டணம் அப்பாயின்மெண்ட் ஆடுறதுக்கு வரல கட்டணம் எத்தனை ஒரு பயப்படாதண்டா ஐயான சூசைக்கு ஃப்ரீ தான் தங்கே ரூம் ஃப்ரீ தான் மீர் போன் சேசே போஜனம் ஃப்ரீ தான் மீருகா சூசி அன்னதானிக்கு விருப்பப்படி செய்ய சொன்னேன் ஆனால் இது இதெல்லாம் ஒகுறான் அடிகள் நோட் தெரிச்சு கூட ஐயன் சூசைக்கு இந்த கட்டணம் ஏண்டானுச்சு அதுதான் மீ விருப்பம் ஒகு முறை வச்சு சூடண்டா அன்னி மக்கள் சூஸ்திரு மீரு அன்னி ஜனாலும் சூஸ்திரு தயவுசெய்து ஓங்கார குடியிருக்கிறாண்டா நே படி நீ இன்பம் இதெந்தா மீக்கு கண்டிப்பாக துறக்காவலா அன்னி ஜீவராசிகளும் பாகுண்டாளா கண்டிப்பாக அந்தராண்டம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. இப்போ நம்ம அன்பர் சொன்னது எல்லாமே கண்டிப்பாக அவங்களோட அனுபவத்திலேருந்து தாங்க சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி ஒரு முறை நம்ம குடிலுக்கு வந்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க இங்கே என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அரங்கர் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா இந்த வாய்ப்பு கொடுத்தது. நம்ம ஐயா என் தாய் தந்தை குரு தெய்வம் குளம் எல்லாமே ஐயா தான், வேறு எதுவுமே இல்லைம்மா. நான் எத்தனை கோயில் புக்கு தொண்டு கொடுப்பேன், புக்கு கொடுத்துட்டு தான் வந்துடுவேன், நான் அந்த கோயிலில் போக மாட்டேன். எனக்கு ஐயா தான் எல்லாமே. எல்லாம் உலகத்தை சுற்றிட்டு வந்தால் கூட நான் ஐயாவை சுற்றிட்டு வணங்கி சாட்சியாக அந்த ரூமில் உழுந்துட்டு நான் இதனிடுவே தருவேன். நான் எந்த கோயிலுக்கு எனக்கு ஐயா தான் இன்றைக்கும் சத்தியமாக சொல்கிறேன், ஐயாவை தவிர நான் வேறு தெய்வத்தை வணங்க மாட்டேன். எனக்கு ஐயா தான் முக்கியமே, அவரே தான் எனக்கு கடவுள், எனக்கு குல தெய்வமே அவர் தான்ம்மா. நான் வேறு இதுக்கு போக மாட்டேன், போன தொழில் செய்ய போனாலும் செஞ்சுட்டு நான் வந்துடுவேன். அதுதான் உலகத்தையே சுற்றுற விட நான் ஐயாத்தையே சுற்றிட்டு ஐயா காலை சாட்சியாக அடைஞ்சிடுறம்மா. எனக்கு அது போதும்மா. இந்த வாய்ப்பு கொடுத்ததும் ஐயா தான், இந்த உயிர் பிச்சை கொடுத்ததும் ஐயா தான். கடைசி வரைக்கும் ஐயா திருவடிக்கு நான் தொண்டு செய்யணும். அந்த வாய்ப்பு ஐயா கொடுத்தாவே எனக்கு போதும்மா. ரொம்ப நன்றிம்மா வாய்ப்பு.